வணக்கங்க, நான் தான் உங்க குக்கூஸ் கிச்சன் ஆனந்தி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். இப்போ அது இதுதான் இன்னைக்கு நம்மளோட டிஷ்ஷோட முக்கியமான ஹீரோ வந்து இவங்க தான். தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்துருக்குறேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் மெயின் வந்து ஸ்வீட் கார்னு, அதுக்கப்புறம் தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 3 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு எடுத்திருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் எப்பவும் போல் நம்மளோட பொடிகள், மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, இதெல்லாம் நம்ம சமைக்கும் போது பார்க்கலாம். இப்போ இதை வந்து கார்ன் வந்து உரிச்சுக்கணும். இதை ஃபுல்லாக நான் உரிச்சிட்டு வந்துடுறேன். இஞ்சி பூண்டும் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் கார்ன் உரிச்சிட்டு வந்து பார்ப்போம். பாருங்கள், நான் ஸ்வீட் கார்ன் உரிச்சிட்டு வந்துட்டேன். நான் வந்து 3 கார்ன் எடுத்திருக்கேன். 3 இருக்கு, 2 குட்டியாக இருக்குது, 1 பெருசாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. என்னது, நான் வந்து காய் சீவுறது வச்சு நான் அது சீவ போகிறேன். அதனால் இந்த மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க, ஜூஸ் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக. இதில் இந்த இதில் வச்சு நம்ம இதை சீவிக்கலாம். இந்த மாதிரி சீவணும். நம்மளோட இதனோட கார்னோட ஜூஸ் தான் நம்மளுக்கு தேவை. இது மாதிரி ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம் எல்லாமே. இது பாருங்க, ஃபுல்லாக இது மாதிரி சீவி சீவணும். இதோ இங்கே ஜூஸும் இது மாதிரி வரும். அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ஃபுல்லாக சீவிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு சீவிக்கலாம். நமக்கு இதோட ஜூஸ் மட்டும்தான் தேவை, அதனால தான் இப்படி சீவுறோம். இது மாதிரி ஃபுல்லாக சீவி எடுத்துடணும். இங்கே பாருங்க, இது மாதிரி வெறும் ஸ்வீட் கார்னோட ஜூஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ இதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு, வெங்காயம் கட் பண்ணிட்டேன், இஞ்சி பூண்டும் அரைச்சாச்சு. உருளைக்கிழங்கு வந்து இது மாதிரி வெட்டிக்கங்க. இந்த மாதிரி ரவுண்ட் 2 உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வெட்டிக்கங்க. இந்த டிஷ்ஷுக்கு உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா வேண்டாம். சட்டி கொஞ்சமாக சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. நான் என்ன சேர்த்துக்கிறேன், நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு உங்கள் விருப்பம், நீங்கள் எதனாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துறேன். நம்ம எண்ணெயில் பொரிச்சுட்டு இதை உருளைக்கிழங்கு எடுத்துடலாம். இந்த எண்ணெயிலேயே வேக வச்சு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்குக்கு மட்டும் தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக கொஞ்சமான சால்ட்டு சேர்த்துருக்கேன். நம்ம டிஷ்ஷுக்கு அப்புறமா சால்ட்டு போட்டுக்கலாம். இது எண்ணெயிலேயே நல்லா பிரட்டி எடுத்துடலாம். எண்ணெயிலே நல்லா வேகட்டும். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். லைட்டாக கலர் மாறிடுச்சு பாருங்க. இதை அப்படியே எடுத்துடலாம். பாதி அளவுக்கு வெந்தா போதும் உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் நம்ம குழம்புல போட்டு வேக வச்சுருவோம். அதனால் இதை எடுத்துட்டு இவ்வளோதான், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் நான் வந்து பட்டையும் சோம்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு பட்டை, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரியுது. இதிலே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு உங்களோட விருப்பம்.
வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நான் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ரெண்டு மூணாக உடச்சிட்டு போடுறேன் நான். இவ்வளோதான். இப்போ இதில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்குறோம், அதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த கிளறி விட்டு அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா அது வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை மணம் எல்லாம் போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துடுறேன். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு போடுங்க. நான் இப்போ கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அப்படி வேணும்னா அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா அப்படியே வதங்கட்டும். உப்பை மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சீவி வச்சுருக்கிற ஸ்வீட்கார்ன் இதில் சேர்த்துடலாம். இது நம்ம பல்ப் மாதிரி உரிச்சு எடுத்து போட்டோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். இது வெறும் அந்த ஸ்வீட்கார்னோட ஜூஸ் பால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அதனால தான் இந்த மாதிரி சீவி போட்டிருக்குது. வெறும் ஸ்வீட்கார்னோட பாலில் தான் செய்யறது. ரெண்டு நிமிஷம் இப்படி கிளறிட்டு இது நமக்கு தேவையான பொடிகள் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நான் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு பொடி சேர்க்குறேன் நான். ஒரு ஸ்பூன் ஒன்னே கால் ஸ்பூன் சேர்த்துட்றேன். ஏன்னா ஸ்வீட்கார்ன் வந்து இனிப்பு இருக்கும், அந்த இனிப்பு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்றேன். இதை நல்லா இப்படி கிளறிக்கலாம். இந்த மசாலா பச்சை மணம் போகிறதுக்காக நல்லா கிளறி விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடுறேன். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா இதுவே எல்லோ கலரில் இருக்குது. அதனால் கொஞ்சமாக கரம் மசாலா, கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இவ்வளோதான். இது நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கான் சீவி வச்சுருக்கலாம், அந்த தட்டிலே நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏன்னா கானோட பால் மட்டும் தான் நமக்கு தேவை, அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துடுறேன். இன்னும் கொஞ்சம் கூட இதில் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுவோம், ஏன்னா அந்த கான் வந்து நமக்கு வேகணும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கங்க. இவ்வளோதான். இது நல்ல ஒரு சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ்க்கு கூட இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா நம்ம கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் உருளைக்கிழங்கு போடணும். உருளைக்கிழங்குக்கு பதில் பன்னீர் கூட நம்ம இதில் சேர்க்கலாம். நைட்டு டின்னருக்கு பண்ணுறதுனால நான் பன்னீர் சேர்க்கலை, ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா தேங்காய் ஸ்வீட்கார்னோட பால் சேர்த்துருக்குறோம். ரெண்டாவது பன்னீரும் போட்டால் ரொம்ப ஹெவியாக இருக்குன்றதுனால பன்னீர் சேர்க்கலை, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கும் ஆப்ஷனல் தான். இது எதுவுமே ரெண்டுமே இல்லாமல் இப்படியே கூட நம்ம நல்லா இதை நல்லா சுருங்கினதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் கூட நம்ம இது இப்படியே கூட நிறுத்திக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு போடுறேன் இதில். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த கான் நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், நல்லா வேகட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்ருக்கு. இது வந்து அடிக்கடி கிளறி கொடுத்துட்டே இருங்க, ஏன்னா ஸ்வீட்கார்ன் பாலுங்கிறதுனால இது வந்து அடி பிடிக்கும். அதனால் அப்பப்போ கிளறி கொடுங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஊற்றுற தண்ணி பாருங்கள், இந்த கானோட இந்த பால் வெந்து எடுத்து தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போது இப்போ இந்த ஸ்டேஜில்
நம்ம இந்த எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம்ல, உருளைக்கிழங்கு இது சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஏற்கனவே கொஞ்சம் நம்ம வேக வச்சிட்டோம், அதனால் கொஞ்சம் நேரம் இது கொதிச்சா போதும். நீங்கள் வந்து இந்த தக்காளி வதக்கினதுக்கு உடனே மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள்லாம் போட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்வீட்கார்னோட பால் ஊற்றுங்க. நான் மறந்துட்டு பால் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன், அதுக்கப்புறம் தான் பொடிகள் சேர்த்தேன், அதனால் நீங்கள் மாற்றிக்கங்க. இவ்வளோதாங்க, இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டோம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், ஓப்பன்லேயே வச்சிடலாம், மூட வேண்டாம். இதில் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி இந்த மாதிரி கையிலேயே கிள்ளி போடுங்க, அது நல்ல வாசனையாக இருக்கும். இவ்வளோதாங்க, இப்போ இதை கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்ல டேஸ்டான ஸ்வீட் கார்ன் கிரேவி, இந்த சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே ஒரே மாதிரி குருமா, தோசை, குருமா சாம்பார், சட்னி இது மாதிரி சாப்பிட்றதோட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ சாப்பிட்றலாம். வாங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். என்னோடய அம்மாவும் அண்ணன் பசங்களும் வந்திருக்காங்க, இப்போ அவங்க தான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. அம்மா இது கழிச்சு நோக்கிறீங்களேன்ட்டு தானே? குறைச்சி வைக்க. ஆ குறைச்சி தானே வைக்கிறேன். ஆ கழிச்சு நோக்க. எங்க நின்றுமா? வெளிக்க போறேன்னு கேட்கல. நல்லா இருக்கு, நீங்களும் வந்து இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்க நின்று மக்களே? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அம்மா கிட்ட சொல்லி செய்ய சொல்றீங்களா? சரி சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எங்க பசங்க சொன்ன மாதிரி செஞ்சிருங்க.